ஹலோ டியர்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் வாய்ஸ் ஆஃப் இனோதினி. சூப்பரான கொரியன் ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா பார்த்துட்ருக்கோம். கண்டினியூ பார்க்கறதுக்கு முன்னாடி கடைசியில் விட்டுருந்தோம் அப்படின்னா, ராயல் அட்வைசரை மர்டர் பண்ணது புரட்சி படையை சேர்ந்த இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு கொத்தோட புரட்சி படையை சேர்ந்த முக்காவாசி பேர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதோட தலைவர் டாங்கோட அப்பா தான் இது டாங்கோட அண்ணான்னு சொல்லிட்டு எல்லாரும் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டுருக்காங்க. பாவம், கமிஷனரால் நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. இப்படி அந்த பக்கம் வர்றத டாங் பார்த்துட்டு அப்பா அண்ணான் கத்தை இதுக்கப்புறம் என்ன நடத்துதுன்னு கண்டினியூவாக பார்க்கலாங்க. டாங் அலறப்போ டாங்கோட அப்பாவுக்கும் அண்ணாவுக்கும் மனசே கேட்கறதுல அப்படி திரும்பி திரும்பி பார்க்குறாங்க. ஆனால் இப்போ போய் தங்கச்சி பொண்ணு அப்படின்னு உறவு கொண்டாடணும் அப்படின்னா டாங்கோட உயிருக்கும் ஆபத்துங்கிறதுனால அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் டாங்கால தாங்க முடியல. அப்பா அண்ணான் கத்துற சமயத்தில் ஜோஷிகர் வந்து வாயை பொத்திக்கிட்டு அமைதியாக இருமா, உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன்னு வாயை பொத்திக்கிறாங்க. இதையும் டாங்கோட அப்பாவும் அண்ணாவும் பார்க்குறாங்க. நம்ம பொண்ணுக்கு உதவி பண்ணுறதுக்கு இன்னும் ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக அப்படியே போயிடுறாங்க. இந்த பக்கம் ராயல் அட்வைசரோட டெட் பாடியை கமிஷனர் பார்க்க தாங்கவே முடியல. எல்லாம் எப்படி நடந்தது, இது கண்டிப்பாக அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி, அப்பவும் வர்றவங்கெல்லாம் இல்லை சார், நாங்கள் பார்த்தோம், பிளான் படி இந்த புரட்சி படையை சேர்ந்த அது டாங்கோட அப்போ தான் இத்தனையும் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இன்னுமே கூட இவரால் நம்ப முடியல. இந்த பக்கச்சும் வந்திருப்பான் இல்லைங்களா, கண்ணாலேயே வந்து டாங்கோட அப்போ சொல்லியிருப்பார், எதுவும் பண்ணாததா நீ சர்வே ஆகணும், இதுக்கப்புறம் இந்த புரட்சி படி நீ தான் வழி நடத்தணும் கண்ணாலே சொன்னதுனால எதையுமே அடையாளப்படுத்திக்காமல் தன்னையும் காட்டிக்காமல் வந்தவர் இங்கே தானே டாங்கை வெயிட் பண்ண சொல்லிட்டு போகணும். எங்கேன்னு பார்த்தா இப்போ அங்கே ஜோஷியோட அஸ்டன்ட் உட்காந்துட்டு இருக்காங்க. டே, இங்கிருந்த குழந்தைங்கடா அப்படின்னு கேட்குறதுக்கு, ஐயோ இது பாருங்கள், நான் ஒரு மெசேஞ்சர், உங்களுக்காக இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப தான் தெரியுது. ஜோஷியர் டாங்கை கூப்பிட்டு போய் சாப்பிட்றதுக்கெல்லாம் கொடுத்துட்டு பத்திரமா பார்த்துக்குவார். பட் டாங் சொன்னதுனால தான் அங்கே தன்னோட அஸ்டன்ட் உட்கார வச்சுட்டு இங்கே டாங்கை தெரியாது வந்தா கூப்பிட்டுவான்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி சோவும் வர, சோவும் இவங்களும் பேசிட்டு இருக்க இந்த பக்கம் கவர்னர் பேட் கிட்ட கேட்கிறாங்க, என்னடா ஆச்சுங்கிறதுக்கு அந்த பொண்ணை மிஸ் பண்ணிட்டோம், கவலைப்படாதீங்க, கண்டுபிடிச்சிடலாம், நான் வேணும் சின்ன புள்ள என்ன பண்ணிட போறான் அப்படின்னு சொல்றாங்க. பார், எதையுமே வேரோட கிள்ளி எரிஞ்சிடணும் கண்டுபிடின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் அப்பாவுக்கு அண்ணாவுக்கு என்ன ஆச்சுச்சோ அப்படின்னு சொல்லிட்டால, இல்லைம்மா நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திக்கிட்டே இருக்கு. அதை பார்க்குற ஜோஷியருக்கு என்னமோ தப்பாப்படுது. அதுக்கப்புறம் ஜோஷியரோட ஹெல்ப்பால் இங்கேருந்து கிளம்பலான்னு முடிவு பண்ணுறாங்க. ஜோஷியரும் இதை பாருங்கள், இந்த மலையை தாண்டி போயிட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, பார்த்து போங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. நம்ம டாங்குக்கு ஜோஷியரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருச்சு, இவர் சொன்னால் பழிக்கும், ஃபியூச்சரை தான் சொல்கிறாருன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால எல்லாம் சரியாயிடும்ல அப்படிங்கிறதுக்கு, டாங் பாப்பா நீ எதுக்கும் கவலைப்படாது, அவ்வளோதான், இந்த மலையை தாண்டி நீ போயிட்டேன்னா எல்லாமே சரியாயிடும், இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க, நிஜமாவா சொல்கிறீங்க அப்படின்னு அவ்வளோ நம்பிக்கையாக போயிருப்பா. அப்போ ஜோஷியர்கிட்ட இருக்கிற அசிஸ்டண்ட்டு, மாஸ்டர் நீங்கள் சொன்ன மாதிரி இதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கெல்லாம் நல்லா தானே நடக்குங்க. யார்டா சொன்னது, நான் சொல்கிறதுல நம்பிடுவியா? அந்த பொண்ணு டாங்கை சுற்றி ரத்த ஆற ஓட போகுது, அதில் அவள் பொழைப்பாளா அப்படிங்கிறதே தெரியல. ஏன்னா அவள் எதிர்காலமே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது, அதாவது உயிரோடு வாழ்ந்தால் தானே எதிர்காலம்னு ஒன்று இருக்கும். இந்த பொண்ணோட மனசு தைரியமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால தான் சொல்லி அனுப்பிச்சேன். இதுக்கப்புறம் நடக்க போகிறதெல்லாம் அவள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதது. இதையும் தாண்டி அவள் வருவாளா தெரியாது, வந்தா ஏதோ ஒரு பெரிய விஷயத்துக்காக தான் ஆண்டவன் அவளை காப்பாற்றி வச்சிருக்கான்னு அர்த்தம். ஆவண்டா அந்த குழந்தை அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் அந்த குழந்தைய தேடிட்டு, அதான் நம்ம டாங்கை தேடிட்டு போலீஸ் ஆளுங்கெல்லாம் அங்கே இங்கே சுற்றிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கமிஷனரையே கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஏன்னா புரட்சி படையை சேர்ந்த தலைவரான டாங்கோட அப்பாவுக்கு இவருக்கு ஒரு நட்பு இருந்திருக்கு. அட்டாப்சி பண்ணுறதுக்காக டாங்கோட அப்பாவை கூப்பிட்டு வந்ததே கமிஷனர் தான். உங்கள் அப்பா இறந்துருக்காங்க, பட் இருந்தாலும் புரட்சிப்படை தலைவருக்கும் உங்களுக்கும் கனெக்ட் இருந்ததுனால சில விசாரணைகள் அப்படின்னு மட்டும் விசாரிக்க செய்கிறாங்க. இந்த பக்கம் எப்படியோ அந்த ஆட்கள் கிட்ட இருந்தாலும் தப்பிச்சு ஒரு மலைப்பாதையில் இருக்கிற குகைக்கு வந்துடுறாங்க. இங்கேயும் ஒரு கூடார மாதிரி இருக்குது, உள்ள சில ஆயுதங்கள் எல்லாம் இருக்குது, குளிருக்காக நெருப்பை முட்டி ரெண்டு பேர் உட்காந்துட்டு இருக்கப்போ யாரோ வர்ற மாதிரி இருக்குது, ஐயோ பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல சோர்ந்துட்டு பயப்படாத நான் இருக்கேன்ல அப்படின்னு ஒதுங்கி நின்று பார்க்குறப்ப தான் தெரியுது இவங்களும் புரட்சிப்படையை சேர்ந்தவங்க தான். புரட்சிப்படையோட இடத்த பிடிச்சி அங்கே தீ வச்சு அங்கே இருக்கிறவங்களும் கொண்டதுக்கு அப்புறமாக சிலர் ஊருக்குள்ளே இருந்திருப்பாங்க இல்லைங்களா, அப்படி தப்பிச்சவங்க தான் வந்திருக்காங்க. அந்த தலைவரையே போட்டு தள்ளட்டோமே அப்படிங்கிறதுனால அதுக்கு மேலே போலீஸ் ஊருக்குள்ளே எதுவும் பார்த்துருக்கவும் மாட்டாங்க, விசாரிச்சிருக்கவும் மாட்டாங்க. இதே புரட்சிப்படையை சேர்ந்தவர் தான் கிம்மோட அப்பாவும் அங்கிள் அப்படின்னு போய் டாங் கட்டி பிடிச்சால அல்லாதமா என்னமோ நடந்து போச்சு, இந்த தலைவரோட குழந்தை இப்படி அனாதே நிற்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபீல் பண்றாங்க. இதுக்கு பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ இதே புரட்சிப்படி சேர்ந்த வந்தானுங்க ஒரு டைம் மாட்டியிருப்பான், அவன் தான் அடுத்தடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற மூவையும் சொல்லியிருப்பான். இப்போ அவனும் வர அவன கொலை காண்டில் இருக்காங்க, இவனை கொன்று போடுறது ஒரு செகண்ட் வேலை, ஃபர்ஸ்ட் யாராவது பின்னாடி வராங்களான்னு பாருங்க அப்படிங்க. எந்த ஒரு கால்ஸும் பின்னாடி வரல, நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு தான், அதனால தான் நான் இங்கே வந்து உங்கள் கையில் சாகிறதுக்காக வந்திருக்கேன், என் குடும்பத்தை வச்சு நான் பிளாக்மெயில் பண்ணாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீங்களே நான் கொன்று போடுடுங்க அப்படின்னு நிற்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்கிறேன், நம்ம கூட சேர்ந்து நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, தலைவர் தலைவர் பையன் உட்பட, நாளைக்கு அவங்களை தூக்கில் போட போகிறாங்க அப்படின்னதும் அவருக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகிடுது. நாளைக்குள்ளே என்னத்தை பண்ண, ஆனால் கண்டிப்பாக ஏதாவது பண்ணி தான் ஆகணும். இந்த பக்கம் இன்னுமே கூட டாங்கோட அப்பா மேலே இருக்கிற நட்பால் கமிஷன் நம்ப மாட்டேன்றாரு இல்லையா, அப்பா அவரோட அசிஸ்டன்ட் வந்துட்டு இதை பாருங்கள் கமிஷனர் சார், பார்த்ததுக்கு அப்புறமாவுமா நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க, அவங்க இடத்துல இருந்து தான் இந்த புக்கை நாங்கள் கைப்பற்றணும், இவ்வளோ நாள் உங்கள் கூடவே இருந்துட்டு உங்களே நோட்டம் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை பார்த்து கமிஷனர் ஆடி போயிடுறாங்க. இந்த பக்கம் ஏதோ பிளான் பண்ணிட்டாங்க, ஆனால் அங்கே எப்படி போகிறதுன்னு தெரியல. டாங் வந்துட்டு நான் ஹெல்ப் பண்ணுறேன்,
பாருங்கள் ஹை கிளாஸ் பீப்புள் ட்ரெஸ் பண்ணுற மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக என்னால் பண்ண முடியும், எனக்கு ஹெல்ப்புக்கு வச்சுக்கோங்க, உள்ளே போகிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. பட் எப்படி உள்ளே போகிறதுக்காக இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க டாங் அப்படின்னு சொல்லிட்டு தெரில. இந்த பக்கம் கமிஷனரால் தாங்கவே முடியல, அதனால நான் டாங்கோட அப்பாவை பர்சனலாக பார்த்து பேசணும்னு கூப்பிட அவரும் வர. நான் உன்னை ஒரு நல்ல நண்பனாக நினச்சேன், கிளாஸை பார்த்தாலும் நான் உங்ககிட்ட பழகலை, ஆனால் இந்த புக்கில் இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்தா என் கூடவே இருந்து என்னோடய ஒவ்வொரு மூவியும் நீ நோட்டை விட்டுருக்கேன்னு தெரியுது, இது எப்படி உன்னால் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்ல அவரும் என்னென்னமோ சொல்ல ட்ரை பண்ணுறார். ஆனால் எதையும் கமிஷனர் கேட்குற மாதிரி இல்லை, அவரோட நம்பிக்கை உடஞ்சு போன மாதிரி நினைக்கிறாரா. டாங்கோட அப்பாவும் இல்லை நம்புங்க அப்படின்னு என்னமோ சொல்லிட்டாங்க, ஆனால் அவர் நம்பலை, அப்படியே இழிஞ்சு போய் உட்காந்துருக்காரு. டாங்கோட அப்பாவுக்கும் புரியுது, நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருந்த ஒருத்தவங்க நம்பிக்கை உடஞ்சிருச்சுன்னா மறுபடியும் நம்ம அதில் கெயின் பண்ண முடியாதுன்ட்டு அமைதியாக போக. ஒரே நிமிஷம், கடைசி கேள்வி, என் அப்பா அவன் நீங்கள் கொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க டாங்கோட அப்பா இதுக்கும் ஆன்சர் பண்ணுறது இல்லை, இல்லைன்னு சொன்ன அவர் நம்ப போகிறாரா, அதுக்கு என்ன எக்ஸ்பிளேஷன் கொடுக்கட்டும், இவர் என்னை நம்பினாருன்னா நம்பட்டும், இல்லைன்னா என்னமோ பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக அங்கிருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமாக எப்படியாவது ஜெயிலில் இருக்கிற தலைவரையும் உங்கள் பையனையும் மற்ற ஆட்களையெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பதுங்கி பதுங்கி ஜோ வராங்க. ஜோ வந்ததுமே டாங்கோட அண்ணனுக்கு இப்போ தான் மூச்சே வருது, டாங் நல்லா இருக்காள், அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கோ அப்படிங்கிறதுக்கு நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் இங்கிருந்தெல்லாம் தப்பிக்கணும், அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேங்கிறதுக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லை, இங்கிருந்து பிடிப்பட்டதுக்கு அப்புறமாக தப்பிச்சு நம்மளால் வாழவே முடியாது, துரத்தி துரத்தி அடிச்சுட்டு தான் இருப்பாங்க, அதுக்கு பதிலாக நாங்கள் செத்து போகிறோம், அதோட அந்த புரட்சி படையை செத்ததை இவங்க நினச்சிக்கிட்டு உங்களை ஃப்ரீயாக வாழ விடுவாங்க, புரிஞ்சுதான், எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு, என் தங்கச்சி மட்டும் பத்திரமா பார்த்துக்கோ, அவளை விட்டுறாதடா அப்படின்னு சொல்லிட்டு டாங்கோட அண்ணா கெஞ்ச என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சோவால இந்த பக்கமாக இந்த பட்டாசு எல்லாம் வைப்பாங்க இல்லைங்களா அந்த கடைக்கு தான் டாங் வந்திருக்கா. ஆக்சுவலாக டாங் வந்து இப்போ ஹை கிளாஸ் போன மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்காதனால நான் சில பட்டாசுலாம் வாங்க வந்தேன்னு சொல்லிட்டு தான் வரா. நான் அப்போ தான் யாருக்கும் சந்தேகம் வராது, முன்னாடி தான் பட்டாசு கடை, கண்டிப்பாக உள்ள நிறைய வெடி மருந்து வெடிப்பொருட்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க. டாங் நீ போய் வெளியே நில்லு, நாங்கள் எடுத்துகிட்டு வெளியே வரோம், அதுக்கப்புறம் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு டாங்கோ வெளியே வந்து நிற்கிறான். அந்த சமயத்தில் ஒரு மெய்ட் இன்னொருத்தர்கிட்ட சைகையில் பேசுகிறத பார்க்குறாங்க, கையில் அதை சிம்பிள் எல்லாம் காட்டுறாங்க. இதை பார்க்குறப்போ ராயல் ப்ராசிக்யூட்டர் இறந்து போகிற சமயத்தில் நம்ம டாங்கு கிட்ட இதே மாதிரி இதை சிம்பிள் எல்லாம் காட்டியிருப்பார், அது ஞாபகம் வருது. அதே சிம்பிளை கமிஷனர் கிட்ட காட்டினப்போ அவருக்கும் எதுவும் தெரிஞ்சிருக்காது, எதுவும் சைன் லாங்குவேஜ் மாதிரி இருக்கும் ஒன்றுமே தெரியலன்னு சொல்லியிருப்பாங்க. பட் இப்போ இவங்க ரெண்டு பேர்த்துல பேசிக்க இவங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிருக்குன்னு டாங் நினைக்கிறான். நான் அதுக்குள்ளே அந்த மெய்ட் அங்கேருந்து போகிறப்போ அவங்க எப்பவுமே இடுப்பில் ஒரு கீச்செயின் மாதிரி பட்டர்ஃப்ளை இதை வச்சுருப்பாங்க, அது கீழே விழுந்தெடுத்து அதை எடுத்து அது என்னது நல்லா பார்த்துக்கிட்டே இருக்கிற சமயத்தில் தன்கிட்ட இருக்கிற கீச்செயின் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியும் வராங்க. இவங்களோட பேர் ஜாங், பாப்பா யார் நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கே அப்படின்னு கேட்க இது கீழே விட்டுட்டீங்க அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறப்போ ரொம்ப நன்றி, எனக்கு ரொம்ப முக்கியமானது, மிஸ் பண்ணியிருந்தால் ஃபீல் பண்ணியிருப்பேன், ரொம்ப நன்றி அப்படிங்கிற சமயத்தில் காட்ஸ் வந்துடுறாங்க. அதை பார்த்ததும் இந்த பொண்ணு பயப்படுறதை பார்த்ததும் ஜாங் குறுக்கால் நின்று அங்கேயே நில்லுங்க அப்படின்ட்டு இதை பாரு, இவங்க எல்லாருமே போலீஸ் ஆஃபீஸர்ஸ், பேலஸ்குள்ளே ஒர்க் பண்ணுற சில ஆஃபீஸர்ஸும் இருக்காங்க, அவங்க எல்லாருக்கூட முகம் தெரியும், உன் ட்ரெஸ் நல்லா இருந்தாலும் ஒன்று வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க பார்த்துப்போ அப்படின்னு அவங்கள அங்கேயே நிற்க வச்சு நம்மளோட டாங் பாப்பாவை காப்பாற்றி விட்டு போயிடுறாங்க. ஐயோ கேட்க முடியலையே, இவங்க கையில் ஏதோ ஒரு சிம்பிள் எல்லாம் செய்கையெல்லாம் செஞ்சு காமிச்சாங்களே, இது என்னன்னு கேட்க முடியலையே, அது என்னவா இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க. அதுக்கப்புறமாக நைட்டு இவங்க எல்லாருமே வந்து ஜாய்கிட்ட நீ போய் பார்த்தியா பேசினியா என்னாச்சோ அப்படின்னு கேட்குறதுக்கு ஆக்சுவலாக ரிவெஞ்ச் எது எடுக்க வேண்டாம், நம்மளை இப்படியே வாழ சொல்லிட்டாரு, ஆனால் எனக்கு மனசு கேட்க மாட்டேங்குது, தப்பு பண்ணாமல் எதுக்காக அவங்க தண்டனை அனுபவிக்கணும், அப்படியே விட்டோம் அப்படின்னு வைங்க, நாம தான் குற்றவாளிங்க அப்படின்னு நாமளே ஒத்துக்கிட்ட மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் கண்டிப்பாக நாளைக்கு அந்த மரண தண்டனையை நம்ம தலைவரும் தலைவரோட மகனும் ஏற்றுக்கூடாது, நம்ம பிரதர்ஸ் மற்றவங்களும் ஏற்றுக்கூடாது, நம்ம அவங்களை காப்பாற்றோன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணுறாங்க. அதனால் சாய் என்ன ஏற்பாடு பண்ணுறான்னா என்ன வேணால் அவனுக்கு நடக்கலாம் இல்லையா நாளைக்கு, அதனால் டாங் பாப்பாவை கூப்பிட்டு நம்பிக்கையான ஒரு பர்சன் அவங்க இந்த ஊர் விட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கப்பலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க ஃபேமிலியோட போகிறதுக்காக அவங்கக்கிட்ட டாங் ஒப்படைச்சு பாப்பா இவங்க கூட பத்திரமா போயிட்டு வா, எனக்கு சில முக்கியமான வேலைகள் இருக்குது முடிச்சுட்டு நான் சீக்கிரம் வந்துடுவேன் சொல்லியிருப்பாங்க. மூணு நாளா நாலு நாளான்னு கேட்குறதுக்கு நீ நினைக்கிற மாதிரி இல்லைப்பா, ரொம்ப டைம் ஆகும், ஆனால் கண்டிப்பாக நான் உன்னை தேடி வருவேன், இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க புரட்சிப்படையை சேர்ந்தவங்களை தலையில் எப்பவுமே ரெண்டு கொம்பு இருக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் வச்சு கட்டியிருந்திருப்பாங்க, அதை கொடுத்துட்டு அங்கிருந்து சோ வர டாங் பாப்பாவும் கப்பலுக்குள்ளே ஏறிக்கிறான். இந்த பக்கம் தண்டனை நிறைவேற்றுறதுக்காக புரட்சிப்படை தலைவரோட மகன் எல்லாருமே கூப்பிட்டு வராங்க. இந்த பக்கம் கப்பலில் சில பேர் அதை பற்றி பேசிக்கிறாங்க, புரட்சிப்படை சேர்ந்தவங்க எல்லாத்தையும் இன்னைக்கு மரண தண்டனை கொடுக்க போகிறாங்க, நாடே பரபரப்பாக இருக்கும் அப்படின்னதும் டாங்கால தாங்கவே முடியல. அட் த சேம் டைம் இந்த பக்கம் சாய் தன்னோட வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க, சாய்னு சில பேர்ல சேர்ந்து அந்த பட்டாசு கடையில் வெடிப்பொருள் எடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அதை வச்சு அந்த கூட்டத்தையே கழிச்சிட்டு இருக்காங்க, இவங்களை காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க. டாங் யாருக்கிட்டையும் சொல்லாமல் கப்பல்லேருந்து இறங்கி பாட்டு கொடி வந்துட்டு இருப்பா. இந்த பக்கம் பாவம் சாயால டாங்கோட அப்பாவையும் அண்ணாவையும் இன்னும் மற்றவங்க எல்லாரையும் கொஞ்சம் நேரம் தான் காப்பாற்றி வைக்க முடிஞ்சது, பட் அங்கிருந்து உயிரோட தப்பிச்சு போக முடியல, மற்ற கார்ட்ஸ் எல்லாம் சுத்து போட்டு ஒவ்வொருத்தங்களே போட்டுதல ஆரம்பிச்சிடுறாங்க. டாங்கோட அண்ணன் மேலே அம்புப்பட்டு டாங்கோட அண்ணாவை இறந்து போயிடுறாங்க. அடுத்தது உயிருக்கு போராடுற சமயத்தில் டாங்கோட அப்பா சோவை கூப்பிட்டு போதும் எங்களால் இது மேலே முடியலைங்கிறதுக்கு இல்லை இல்லை தலைவரே, நாங்கள் நீங்கள் சொன்னதை கேட்டிருக்கணும், தேவையில்லாமல் இதெல்லாம் கிரியேட் பண்ணிட்டணுங்கிறதுக்கு பரவாயில்ல, நடந்ததை பற்றி பேசி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, என் பொண்ணை பத்திரமா பார்த்துக்கோ, அடுத்த ஜென்ம தெரியாவது சமமாக எல்லாரும் இருக்கக்கூடிய உலகத்தில் நாம் பிறக்கலாம்,
இப்பவும் சொல்றேன், இந்த புரட்சிப்படி உன்னை நம்பிதான் இருக்கு. என்னைக்கு இருந்தாலும் வெற்றி நம்மளுக்கு கிடைக்கும் சொல்லி போராடு. முடியலனாலும் ஒரு கவலையும் இல்ல. இந்த மாதிரி இடத்துல நாம உயிரோடு இருக்கிறதே மிகப்பெரிய வெற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிருவாரு. ஆனாலும் ஜாய் விட மாட்டாங்க. ஏன்னா ஜாய் தான் காப்பாத்தான் தெரிஞ்சதுனால மத்த காட்ஸ் எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டே மலையோட உச்சி வரைக்கும் வந்து பயங்கரமா அட்டாக் பண்ணுவாங்க. ஜாய் வந்து இருக்கிற கடுப்பு எல்லாத்தையும் அவனுக்கு மேல காட்டி முடிஞ்ச அளவுக்கு போராடுவார். ஆனா கடைசியில அவரையும் குத்தி மர்டர் பண்ணி தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுருவாங்க. டாங் ஒவ்வொரு இடமா தேடி வந்துட்டு இங்க வந்து பாக்குறப்ப புரிஞ்சு போயிடுது. எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. அப்பா இறந்து போயிட்டாங்க, அண்ணாவும் இறந்து போயிட்டாங்க, சோவை இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா உட்காந்து ஆளரா. இப்ப அந்த கப்பலும் போயிருக்கும். இதுக்கப்புறம் பாவம் டாங் என்ன பண்ண போறான்னு தெரியல. இந்த பக்கம் அந்த ஜோஷிக்காரர பேட் வந்து பார்த்து யோ வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். என்ன யோ அப்படிங்கிறதுக்கு அட வாயா அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் கிட்ட கூப்பிட்டு வராங்க. அதாங்க அங்கிள், அங்கிள்னு கூப்பிட்டுக்கலான்னு சொன்னோம்ல, சாரி. ஆக்சுவலா அங்கிளுக்கு ஜோஷிக்காரரை பத்தி தெரிஞ்சிருக்கு. வாப்பா ஜோஷிக்கார எப்படி இருக்க, ஒரு முக்கியமான பர்சனை நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாங் பொண்ணா உள்ள கூப்பிடுறாங்க. இவங்க யாருன்னு தெரியலங்க. டாங் பாப்பாவை கூட காப்பாத்திருப்பாங்க, இவங்க கூட சைக்கிளே பேசியிருப்பாங்க. அவங்க வந்துட்டு ஜோஷிக்கார் அப்படி முகத்தை பாக்குறாரு. அதுக்கப்புறமாக ஜானை வெளியனுச்சிட்டு இதை பாருடா, இப்ப வந்துட்டு போனா இல்லையா, இந்த பொண்ணு ரொம்ப லோ ரேங்கிங்ல இருக்கிற பொண்ணு, ஆனா ஒரு முக்கியமான இடத்துக்கு அனுப்ப போற, அனுப்பலாமான்னு கேட்க நீங்க எந்த வேலைக்காக எந்த பொசிஷனுக்காக இந்த பொண்ணு அனுப்புறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இங்க நினைச்ச இடத்தை விட உயரமான இடத்துக்கு இவ போவா, பெருசா ஏதோ பண்றா அப்படிங்கிற மாதிரி யாருக்கும் தெரியாது. ஆனா எதையோ பண்ணி அந்த இடத்த காப்பாத்துவா, நீங்க நினைச்சதை விட ஹை ரேங்கிங்ல போய் உட்காருவா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வெளியே வரப்போ அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க ஜாங்க பார்த்து இதை பாருமா, என் மனசு கேட்காம தான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன். நிழலும் வெளிச்சமும் தனித்தனியா பாக்குறவங்க கண்ணுக்கு தெரியல, ஆனா அது ரெண்டுமே ஒண்ணு. வெளிச்சம் இருக்கிற இடத்துல தான் நிழல் இருக்கும், வெளிச்சத்தை சுத்தியும் நிழல் இருக்கும். ஒருத்தி வருவா உன் இடத்துக்கு, உன்னையும் தாண்டின இடத்துக்கு, உனக்கு நேர் எதிராக நின்று அவ போட்டி போடுறதுக்கு கூட வருவா. அப்படி அவ வருவாள் என்ன நினைப்போ கன்ஃபார்மாக சொல்ல முடியல, ஏன்னா அவளோட விதி அந்த அளவுக்கு வலுவா இல்லை. அவ உயிரோட இப்போ இருக்காள் என்னன்னு கூட என்னால் சொல்ல முடியல, ஏன்னா அவளை சுத்தி இருந்த கஷ்டங்கள் அப்படி அந்த சூழ்ச்சிகளை மீறி அவள் வருவாளான்னு எனக்கு தெரியல. ஆனால் அவள் வந்தா நீ தயவு செய்து அவளுக்கான இடத்த விட்டு விலகி இருந்துரு, அவகிட்ட போட்டிக்கு நின்றாத, உன் நல்லதுக்காக தான் சொல்றேன் அப்படிம்பாங்க. நீங்க என்ன சொல்றீங்க, அப்ப நான் தான் வெளிச்சம், நிழல் கிட்ட இருந்து தப்பி இருக்கணும்னு சொல்றீங்களாங்கிறதுக்கு இல்ல இல்ல, நீ தான் நிழல், அவ தான் வெளிச்சம். நிழல் எங்க இருக்க கூடாதுன்னு வெளிச்சம் நினைக்குதோ அங்க வெளிச்சம் லைட்டா நடந்து போனா போதும், இந்த இடத்துல நிழல் இருக்காது. ஆனா நிழல் அந்த வெளிச்சத்தை பின் தொடர்ந்துட்டு தான் இருக்கும். உனக்கு பிடிக்கலனாலும் அவளை பின் தொடர்ற மாதிரி தான் வாழ்க்கை இருக்கும். அவகிட்ட போட்டி போடாம இருக்கிறது நல்லது அப்படின்னு சூச்சகமா சொல்றாரு. ஆக்சுவலா டாங்க மீட் பண்ணி சொல்றாரு நம்மளுக்கு தெரியுது, ஆனா டாங் இப்ப வருவாள் என்னன்னு கூட இவருக்கே தெரியல. ஒருவேளை வந்தா இப்படி இருந்துக்கோ அப்படின்னு ஜாங்குக்கு ஒரு அட்வைஸ் பிளஸ் வார்னிங் கொடுக்குறாரு. இந்த பக்கமாக டாங் கண்ணு முழிக்கிற பயங்கரமான குளிர், எங்க போறதுன்னு தெரியல. இந்த இடத்துக்கு போனாலும் இவளை தேடுறதுக்கான ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க, ஆனா பயங்கரமான குளிர் தாங்கவே முடியல. அங்க இங்கேன்னு பதுங்க எப்படி தன்னோட வீட்டுக்கு வந்தவளுக்கு அப்பா அண்ணான்னு சொல்லிட்டு எல்லாரோட ஞாபகம் வந்து பயங்கரமா டார்ச்சர் பண்ணுது. ஆக்சுவலா அங்கிள் எதுக்காக ஜாங்க கூப்பிட்டாங்க, ஜோஷியர் கூப்பிட்டதுக்கு பார்க்க சொன்னாங்கன்னா அரசருக்கு குயினோட திருமணம் நடக்கும், ஆனா கான்குபன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அதுல ராயல் கான்குபைன் சொல்லிட்டு ஒருத்தங்க இருப்பாங்க. குயினுக்கு ஈக்குவலான பவர் ராயல் கான்குபைனுக்கு இல்ல அப்படின்னாலும் அவங்களும் முக்கியமான ஆள் தான். அங்கிள் வெஸ்ட் சைடு சேர்ந்தவரு, அவரோட ஆதிக்கம் அந்த நாட்டுல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அதனாலதான் குயினுக்கு நம்பிக்கையான ஆளா கான்குபைன் செலெக்ஷனுக்கு ஜாங்க அனுப்பல நினைச்சிருக்காரு. அதனாலதான் ஜாங்கோட முகத்தை பார்த்து எதிர்காலம் எப்படி இருக்குன்னு ஜோஷியர் கூப்பிட்டு கேட்டிருக்காரு. இப்போவும் அரசவையில் அங்கிளுக்கு கவர்னர் அப்படிங்கிற நல்ல ஒரு பொசிஷன் இருக்கு, பட் இருந்தாலும் இன்னுமே நம்ம ஆளுமை செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஜாங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் மக்களை வந்து பிடிச்ச டார்ச்சர் பண்ணுற வேலை போயிட்டு தான் இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் கேட்க, இல்லை மற்ற மக்கள்லாம் பயப்படுறாங்க, தங்களுக்குள்ளேயே வந்து ஒரு புரட்சிப்படையை சேர்ந்தவங்க இருந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலக்கத்தில் இருக்காங்க. அதனால தான் விசாரிச்ச ஒருத்தங்களே பிடிக்கிறோம் அப்படிங்க நேர அங்கிள் கிட்ட வந்து கமிஷனரே கேட்குறாங்க. இதை பாருங்க, அதான் அவங்கள வந்து தண்டனை நிறைவேற்றி கொண்டுட்டிங்கல்ல, ப்ளீஸ் தொட்டு விட்டுருங்க, எதுக்கு இப்படி எல்லாரும் டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கு இதை பார்ப்பா கமிஷனர், இதில் நீ தலையிடாத, இது மக்களோட பீஸ்ஃபுல்லான லைஃபை சார்ந்தது, தங்களுக்குள்ளேயே துரோகி இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பயந்துட்டே வாழ முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. திலத்திக்கிட்ட கமிஷனர் ஓகே அப்போ அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன், எங்கிட்ட கொடுங்க, எனக்கு தான் உண்மையிலேயே புரட்சிப்படை மேலே பயங்கர கோவம் இருக்குது, ஏன்னா எங்கள் அப்பாவோட சாவுக்கு அவங்க தானே காரணம் அப்படிங்க கமிஷனர் சொன்ன பாயிண்ட்டும் கரெக்டாக இருந்ததுனால அங்கிளும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த பேடுக்கு பயங்கர கோவம் வருது, அங்கிள் நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்க, இதை பாரு நீ நிறைய ஒர்க் எனக்காக பண்ணியிருக்க, கரெக்டாக வந்து சாதிச்சிருக்க, கொடுத்த அசைன்மெண்ட்டை பர்ஃபெக்டாக முடிச்சிருக்க, பட் இந்த விஷயத்தை விட்டுரு கமிஷனரே பண்ணட்டும், நான் ஒன்று பண்ணாதில்ல எல்லாம் வந்து ஒரு காரணத்தோடு தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல ஓகே அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு பேடும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஊருக்குள்ள கமிஷனரோட போலீஸ் எல்லாம் வந்து புரட்சிப்படை சேர்ந்தவங்க யாராவது இருக்காங்கன்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்கிறப்போ பயந்து போய் நம்ம டாங் பாப்பா அங்கே எங்கே நோடி தப்பிக்கிறா, தப்பிச்ச ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டு இருக்கிறப்போ இன்னைக்கு லாந்தர் ஃபெஸ்டிவல் போல் இருக்கு.
பாட்டுக்கு சோகமாக இருக்கிறத பார்த்து ஒரு கடைக்காரர் அவர் ஒரு லாந்தர் கொடுக்குறாரு. எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்க, பாப்பா நீயே சோகமாக இருக்க வச்சுக்கோ அப்படிங்கிறதுக்கு இல்லைங்க, எங்கிட்ட காசு இல்லைங்க, காசு யாருக்கு வேணும், காலிலேருந்து நிறைய லாந்தர் வித்துட்டேன், இந்த உனக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. லாந்தரில் அவர் ஏதோ ஒரு மெசேஜ் எழுதவர என்ன எழுதணும் சொல்லுன்னு கேட்க இல்லைங்க நானும் எழுதிட்டுமாங்கிறதுக்கு அவர் கொடுக்குறாரு. என்னத்தையும் எழுதி அந்த லாந்தர் லைட்டை மேலே விட்டுட்டு, அப்பா அண்ணா கண்டிப்பாக நீங்கள் என்னை பார்த்துட்டு தான் இருப்பீங்க, அதனால் என்ன பண்ண முடியும்னு தெரியல, ஆனால் எப்படியாவது தப்பிச்சு உயிர் வாழணும்னு மட்டும் தோணுது, எனக்கு நீங்கள் தான் சக்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வானத்தையே பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பயங்கரமாக பசிக்குது, ஒரு வீட்டில் திருட்டுத்தனமாக சாப்பிட்றப்போ யாரோ திருடம் ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி துரத்திட்டு இருப்பாங்களா, பார்த்த திருடம் கிடையாது ஒரு சின்ன பையன்தான், பார்த்து டாங்குக்கு என்ன தெரிஞ்சதுன்னு தெரியல, அவனை காப்பாற்றணும் அப்படின்னு காப்பாற்றினதுக்கப்புறம் தான் தெரியுது அது கிம். டே கிம் நீயா, என்ன மாதிரி சாப்பாட்டுக்கு யாரோ ஒரு குட்டி பையனோ பொண்ணோ தான் வந்துட்டாங்கன்னு நினச்சேன், அதான் காப்பாற்றின கடைசியில் பார்த்தா நீயா, உனக்கு என்னடா இந்த நிலமை அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணிட்டோம், எங்கள் அப்பாவும் புரட்சிப்படி சேர்ந்தவங்கன்னு சொல்லி அவர் அடிச்சு பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டாங்க, என்ன மட்டும் விட்டுட்டாங்க, எனக்கு பயங்கரமாக பசிச்சது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதான் திருடிட்டேன் நம்ம லைஃப் பார் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாங் கிட்ட சொல்லிட்டு எல்லாருக்கு டாங் சரி அல்லாத இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனைக்கு பின்பக்கமாக கூப்பிட்டு வராங்க. இங்கே எதுக்கு கூப்பிட்டு வந்தாலும் அரண்மனைக்கிட்ட அப்படிங்க, இல்லை இல்லை இந்த பக்கம் இறந்து போன டெட் பாடிஸ் தான் வரும், அதனால அதிகமாக இங்கே யாருமே கார்ட் பண்ணவும் மாட்டாங்க, இந்த ஹை ரேங்கிங்கான ஆஃபீஸர்ஸ் இங்கே வரமாட்டாங்க, ஏன்னா இந்த இடம் பிணங்கள் போகிற இடம்னு சொல்லிட்டு, அதனால நாம் இங்கே சேஃபாக இருக்கலான்னு சொல்ல பரவாயில்ல டாங் உனக்கு எவ்வளவோ தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அங்கேயே நைட் தூங்குறாங்க. அங்கங்கே திருடுறப்போ டாங் வந்து கொஞ்சம் சாப்பாட்டை வச்சிருப்பான், திடீர் நான் திருடுறப்பில் சாப்பாடு கொஞ்சம் எடுத்து வைப்பேன், இது நீ சாப்பிடுன்னு கொடுக்குறப்போ அது ஃபுல்லாக கெட்டு போயிருக்கு, தயவுசே சாப்பிடாதடா வயிறு கெட்டு போயிரும் சொல்லிட்டு உங்கள் அப்பா என் அப்பா எல்லாரும் நினச்சிட்டு தூங்கி போயிடலாம் அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் இந்த மாதிரி ரெண்டு குழந்தைங்க வந்து அங்கே சாப்பாடு திருட்டு போனாங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அது டாங்காக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தேடுங்க, நாட்டை விட்டு கண்டிப்பாக அந்த குழந்தைங்களால் வெளியே போயிருக்க முடியாது அப்படின்னு ஒரு பக்கம் இவங்களை தேட ஆள் போக, இந்த பக்கம் திடீர்னு என்னென்னு தெரியல கிம்முக்கு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடான்னு பார்த்து கெட்டு போன சாப்பாடு பசி தாங்காம சாப்பிட்டுருக்கான், அப்படியே விடவா முடியும், அவனை உப்பு மூட்டை தூக்கிட்டு மருத்துவர்கிட்ட கொண்டு காட்டுறாங்க. மருத்துவரும் ஃபுட் பாய்சன் தான் அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் டாங்கை பார்த்து பாப்பா நீங்கயே வெயிட் பண்ணு அப்படின்னு சந்தேகமா போக டாங்குக்கு புரிஞ்சிருது, ஓகே நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு, டேக்கியும் இப்படி நல்லா தானே இருக்க வா நம்ம தப்பிக்கணும் தப்பிக்கிறதுக்குள்ள அந்த டாக்டர் தகவல் கொடுத்துட்டாங்க, அதனால இவங்களை தேடி கமிஷனர் மற்ற போலீஸ் எல்லாம் வராங்க. அந்த பிரிட்ஜு கடையில மறுபடியும் ஒழிஞ்சுக்கிறாங்க. டாங்குக்கு நல்லாவே தெரியும் கிம்மு இங்கே யாருமே தேடல, தானே தான் தேடுறாங்க, அதனால் கிம்மு திரும்பி பார்த்து கிம் நீங்கயே இரு, உனக்கு உடம்பு வேறு சரியில்லை உன்னால் ஓட முடியாது, நான் கொஞ்ச நேரம் எங்கேயாவது பதுங்கிருந்துட்டு அதுக்கப்புறம் உன்னை நான் மீட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் எங்கே போகலாம் அப்படிங்கிறத யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு எங்கே தப்பிச்சு போகலான்னு பார்க்குறா. ஆனால் எப்படி இருந்தாலும் காட்ஸ் விடுற மாதிரியே இல்லை, எங்கேயோ அவளை தேடிக்கிட்டே தான் இருக்காங்க. ஒரு மலைப்பகுதியில் இன்ச்சு பை இன்ச்சாக தேடிட்டு இருக்கிற சமயத்தில் நம்மளோட கமிஷனர் கண்ணுக்கு டாங் தென்படவும் செய்கிறா. டாங்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, எங்கள் அப்பா அண்ணாலாம் எந்த தப்பும் பண்ணலை, நான் எடுத்து கும்பிட்டுக்கிறேன், நீங்கள் என்ன புத்திசாலி குழந்தைன்னு சொன்னீங்கல்ல, உங்களுக்கு என்ன நல்லா தெரியல, என்ன விட்டுருங்களே அப்படின்னு சொல்லி கெஞ்சுறதுக்கு கமிஷனர் அப்படியே மனசை கல்லாக்கிட்டு போ, இந்த ஒரு வாட்டி உடனே நான் விடுறேன், அடுத்த வாட்டி என் கண்ணில் நீ படவே கூடாது, இங்கிருந்து போ அப்படிங்க. கமிஷனர் சார் ப்ளீஸ் என் அப்பாவும் அண்ணாவும் எதுவும் பண்ணலைங்கிறவங்க தான் போகணும்னு சொன்னேன்ல, யாரும் இல்லை போ அப்படிங்கிறாங்க, என்னால் அதை ப்ரூஃப் பண்ண முடியும், ஏன்னா அரண்மனையை சேர்ந்த ஒரு மெய்டும் நான் உங்ககிட்ட கையால் இறந்து போன ராயல் ப்ராசிக்யூட்டர் ஒரு சிம்பிள் காமிச்சார்னு சொன்னேன் இல்லையா, அதை பண்ணி காமிச்சாங்க எனக்கு தெரியும், இன்னொரு வாட்டி பார்த்தா அவங்ககிட்ட நல்லா அதை கேட்க முடியும் அப்படிங்க. கமிஷன் இருந்துட்டு இந்த பொண்ணுக்கு தான் தெரிஞ்சிருக்கே அப்படின்னு பார்க்குறதுக்குள்ளே மற்ற காட்செல்லாம் வந்து பார்த்துட்டு அம்பு மலையாக பொழிய ஆரம்பிச்சிடுறாங்க ஒத்த குழந்தைய பிடிக்க. கமிஷன் சொல்கிறடி அமைதியாக இருங்கடா அமைதியாக இருங்கடா அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே பயந்து அங்கேருந்து டாங் தப்பிச்சு இங்கே கீழே விழுந்துடுறான். இந்த இடத்துல டாங் இல்லை, கண்டிப்பாக அந்த குழந்தை இங்கே போயிருக்க முடியாது, இங்கே தான் எங்காவது இருக்கணும், தேடுங்க அப்படின்னு கமிஷன் சொல்லிடுறாங்க. கமிஷனுக்கு என்னென்னா இதில் ஏதோ மர்மம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சு போச்சு, அதனால தான் இப்போ டாங் கண்டுபிடிக்கணும் உயிரோட கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. இந்த பக்கம் பேட் வந்து ஒரு டான்ஸிங் ஹாலுக்கு வந்திருக்கா, இங்கே ஒரு லேடி இருக்காங்க, இவங்க ஒரு முறை அரண்மனையில் நம்ம டாங்கை பார்த்து கூட பேசியிருப்பாங்க, உங்கள் அண்ணா பேர் இது தானே, நானும் உங்கள் அண்ணாவும் ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லியிருப்பாங்க, அவங்க தான் பேடுக்கு ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஊற்றி கொடுத்துட்ருக்காங்க, பேடுக்கு என்னமோ தெரியல இந்த டான்ஸிங் லேடியை பிடிச்சிருக்கு, இன்னைக்கு நைட் நான் கூட ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்க, மன்னிச்சிருங்க என் மனசையும் சரி இன்னைக்கு நான் வருவேன்னு ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துட்டேன், அதனால் அதை மீற முடியாது அப்படின்னு சொல்ல பக்கத்தில் இருக்கிறவனா என்ன நினச்சிட்டு இருக்க, யார் தெரியுமா என்ன எடுத்து பேசுகிற அப்படிங்க, பேட் இருந்துட்டு இல்லை இல்லை விட்டுற அப்படிங்கிறாங்க. என்னது இது நீ அவளுக்கு ஆர்டர் போடலாம், அவள் என்னமோ நோன்னு சொன்னனு விட்டுடுற, என்ன ஒன்று நினச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறதுக்கு, ஒருத்தங்களோட மலரையும் பொண்ணையும் பறிக்கக்கூடாது அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்ல ரொம்ப டிசிப்ளினான பேடாக இருப்பான் போல இருக்கு. இந்த பக்கம் யாரையோ பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க இல்லையா டான்ஸிங் கால் லேடி, என்னடான்னு பார்த்தா இவங்க தான் டாங்கை காப்பாற்றி கொண்டு வச்சிருக்காங்க, டாங்கை தேடி கண்டுபிடிக்க சொல்லி ஒருத்தங்கிட்ட சொல்லியிருப்பாங்க, அவன் தான் கூட்டு வந்திருப்பான். அப்போதான் இந்த டான்ஸிங் லேடி ஒரு விஷயத்த நினச்சி பார்க்குறாங்க, டாங்கோட அண்ணாக்கும் இந்த டான்ஸிங் லேடிக்கும் ஒரு லவ் போயிட்டு இருந்திருக்கும், கைதியாக அவனை பிடிச்சதுக்கு அப்புறமாக ஜோ வந்துட்டு இந்த மாதிரி இதுக்கப்புறம் டாங்கோட அண்ணன் திரும்பி வருவானுன்னு எனக்கு தெரியாது, இது உங்ககிட்ட சொல்கிறதுக்கே எனக்கு கஷ்டமாக இருக்குது, அவன் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டான், அவன் தங்கச்சியை பார்த்துக்க சொல்லி ஹெல்ப் கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சில பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதாவது இந்த நாட்டை விட்டே போய் இந்த தங்கச்சியை பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி. டான்ஸிங் லேடிக்கு பயங்கரமாக கண்ணெல்லாம் கழங்கியிருக்கும், வேதனைப்பட்டிருப்பாங்க.
அவர் கூட வாழணும்னு நினச்சேன். அட்லீஸ்ட் அவர் கேட்ட ஹெல்ப்பாவது நான் பண்ணணும், கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த பக்கம் டாங்கோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, காப்பாற்றியாச்சு. ஷோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு தலைக்கு கட்டுற பேண்ட் மாதிரி கொடுத்துருப்பார் இல்லைங்களா, சிம்பிளெல்லாம் பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டுருக்கேன். அப்படியே கொஞ்சம் நாட்கள் போகுது, ஒரு 4-5 நாள் போன மாதிரி காட்டுறாங்க. கிம் கூட இங்கே தான் டாங் இருக்கான்னு சொல்லிட்டு வந்து சேர்ந்தாச்சு. இதுக்கப்புறமாக குழந்தையோட உடம்பும் நல்லாயிடுச்சு. எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு வர கப்பலே இந்த நாட்டை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாங்க. பட் இது என்னமோ தெரில, டாங்குக்கு பிடிக்கல. அதனால் அந்த டான்ஸிங் லேடிக்கிட்ட வந்து இதை பாருங்கள், நீங்கள் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, கடைசி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள், நான் பேலஸ்க்குள்ளே போகணும். நீங்கள் தானே சொன்னீங்க இந்த நாட்டிலேயே சேஃபான இடம்னா அது பேலஸ் தான் சொல்லிவிட்டு. எங்கள் அப்பா அண்ணாவும் இதையே சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் ஒரு விரக்தியாக சொல்லுவாங்க, பேலஸ்குள்ளே இருக்கிறவங்க தான் பாதுகாப்பாக இருக்காங்க, நாமெல்லாம் இல்லைன்ட்டு. நான் பேலஸ்குள்ளே போகணும், எனக்கு அங்கே தான் இருக்கணும்னு தோணுது, ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சுவாக எங்களோட அண்ணாவும் அப்பாவும் இந்த நாட்டில் இங்கே தான் உயிர விட்டுருக்காங்க, என்னால் வர முடியாதுன்னு சொல்ல ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதுக்கான ஏற்பாடெலாம் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் பேடுக்கு ஒரு நியூஸ் வருது, டான்ஸிங் லேடியோட நடவடிக்கை சரியில்லை, யாரையோ ரகசியமாக பார்த்து பேசுகிறா, அது மட்டும் இல்லாமல் கப்பலில் வேற ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்ல டான்ஸிங் லேடியோட வீட்டுக்கே செக் பண்ண வந்துடுறாங்க. இதை பார்த்த டாங் அப்படியே உள்ளே பதுங்கிடுறா. என்ன டான்ஸிங் லேடி, என்கிட்ட சொல்லாமல் கொள்ளலாம் போக பார்த்தேன், நான் உனக்கு எவ்வளோ கிஃப்ட் அனுப்பிச்சேன், மனசியெல்லாம் சொன்னேன், பட் நீ என்கிட்ட வரல, ஆனால் திடீர்னு நாட்டை விட்டே போகிற மாதிரி தெரியுதே, இதெல்லாம் கொஞ்சம் ஃபிஷியாக இருக்குது, நான் உன் இடத்த செக் பண்ணிக்கிட்டோமா அப்படிங்க. டான்ஸிங் லேடிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அந்த பக்கம் கதை அவங்க திறந்துடக்கூடாது அப்படின்ட்டு டாங்கு பலமாக பிடிச்சிக்கிட்டு இருக்க கடைசியில் டான்ஸிங் லேடி, இல்லைங்க உங்களை நிராகரிக்கிறதுக்கு நான் யார், பேட் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், உங்கள் கிஃப்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த குழந்தைங்களை காப்பாற்றுறதுக்காக இவ பேச, அப்படியா என் கிஃப்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிறியா அப்படின்னு டான்ஸிங் லேடிக்கிட்ட பேட் பேசிகிட்டு இருக்கிறப்போ இன்னொருத்த வந்து, பேட் இந்த மாதிரி அந்த பொண்ணு டாங் இருக்காது, அவளை கண்டுபிடிச்சாச்சுங்கிறாங்க, அவ்வளோதான், எல்லாத்தையும் மறந்துட்டு பேட் அங்கிறது கிளம்ப. இங்கே பார்த்தா அந்த பொண்ணு இறந்து கிடக்குது, முகமெல்லாம் வந்து செதஞ்சு போயிருக்கு, ரொம்ப நாள் ஏதோ தண்ணியில் இருந்த மாதிரி ஊறி போயிருக்கு, அடையாளமே தெரியல, இந்த பொண்ணு தானா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் வந்து பார்த்து யோசிக்கிறாரு. ஏன்னா அங்கிள் தானே நேரில் பார்த்துருப்பாரு. இந்த பொண்ணு கிரீட்டிங் சொல்ல என் வீட்டுக்கு வந்துச்சு, இந்த பொண்ணு மாதிரி தெரியலையே அப்படின்ட்டு அப்படியே மனசுக்குள்ள மைண்ட் வைஸ் கொடுத்துட்டே பார்த்துட்டு இருக்கிறேன். அங்கே வந்த கமிஷனர், இல்லை எனக்கு தெரியும், கடைசியாக அந்த மலையில் அந்த பொண்ணை பார்த்தேன், அப்போ அந்த பொண்ணு இந்த ட்ரெஸ் தான் போட்டுட்டு இருந்தா, ஸோ டாங் இந்த பொண்ணு தான் அப்படின்ட்டு வேணும் வேணே சமாளிக்கிறாரு. அவருக்கு தெரியும் அது டாங் இல்லைன்னு, ஏன்னா ட்ரெஸ்ஸே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அந்த டாங் பொண்ணு செத்து போயிட்டான்னு சொன்னால் தான் அந்த டாங்கை தேடுறது விடுவாங்கங்கிறதுக்காக இவர் போய் சொல்ல. ஆனால் கமிஷனர் கூட இருக்கிற அசிஸ்டன்ட்டுக்கு, சார் ஏன் சார் போய் சொன்னீங்கன்னு கேட்குறாங்க. அந்த பொண்ணை காப்பாற்ற எனக்கு வேறு வழி தெரியல, இதுக்கப்புறம் டாங் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சு எனக்கு மட்டும் சொல்லு, வேறு யார்ட்டி சொல்லாத, அந்த பொண்ணை நான் பர்சனலாக தேடி ஆகணும்னு முடிவு பண்ணேன். இந்த பக்கமாக கிமுக்கு சோகமாக இருக்குது, ஏன் டாங் நீயும் வரலாங்கிறதுக்கு, இல்லைடா நான் வரல, நீ போயிட்டு வா, நான் இங்கே தான் இருக்கணும், என்னமோ தெரியல, என் மனசு இங்கே தான் இருக்கணும்னு சொல்லுது, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிக்கிறாங்க. அதே மாதிரி டான்ஸிங் லேடிக்கிட்ட வந்து சாரி தேங்க்ஸ்னு சொல்கிறதுக்கு, உங்கள் அண்ணனை நான் பார்க்கவே முடியாமல் ஒரு தூரத்துக்கு அவன் போயிட்டான், ஆனால் உங்கள் கண்ணை பார்க்குறப்போ உங்கள் அண்ணனை பார்க்குற மாதிரி இருந்தது, இப்போ நான் இங்கே உன்னை விட்டுட்டு போகிறது சரியாக தப்பான எனக்கு தெரியல, உங்கள் அண்ணன் என்ன மன்னிப்பானான்னு கூட தெரியல, ஆனால் நீ சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கேட்குறப்போ இங்கே நீ இருக்கணும், இங்கே உனக்கான ஏதோ உனக்கு காத்துட்டுருக்குன்னு எனக்கு தோணுது, என்னால் முடிஞ்ச அளவுக்கு உனக்கு பாதுகாப்பான ஏற்பாடுகளை பண்ணி விட்டு போகிறேன், பத்திரமாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சனை கூப்பிடுவாங்க. இவர் வந்து மியூசிக் பேண்டோட இன்சார்ஜுங்க, இல்லை அவருக்கு வந்து டான்ஸிங் லேடி மேலே ஒரு கண்ணு, பட் அவங்க இருந்துட்டு இந்த மாதிரி நான் போகிறேன், இந்த பொண்ணு என்னோடய தங்கச்சி மாதிரி எனக்கு எவ்வளோ மரியாதை கொடுத்து என் மேலே நம்பிக்கை வச்சு பார்த்துக்கிட்டிங்களோ அதே மாதிரி உங்களை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு உருகி உருகி கேட்டிருப்பாங்க. உன் கூட தான் வாழ முடியல, நீ கொடுத்த பொறுப்பையாவது பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ கப்பலில் டான்ஸிங் லேடி கிமும் சில பேர் போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மியூசிக் இன்சார்ஜ் பேலஸ்குள்ளே டாங்கை கூப்பிட்டு வராங்க. எல்லாரை பொறுத்த வரைக்கும் டாங் இறந்து போயிட்டாங்க, அதனால் அவங்க கண்ணு முன்னாடி டாங் உள்ளாத்தினாலும் பெருசாக கண்டுபிடிக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பேலஸுங்கிறது பெரிய இடம், அரசரோட அவை இருக்கும், அந்த புறம் இருக்கும், கான்குபன்ஸு சர்வன்ஸ்க்கு மட்டும் இருக்கிற இடம் இருக்கும், அதே மாதிரி மியூசிக் ப்ளே பண்ணுறவங்க எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு தனி இடம் இருக்கும், அங்கே தான் கூப்பிட்டு வராங்க. அங்கே டான்ஸு மியூசிக்னு எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன். அங்கே இருக்கிற சின்ன சின்ன வேலைகள் எல்லாத்தையுமே டாங் பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்போ அங்கே ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும், இதை தான் அவங்க அண்ணன் ப்ளே பண்ணுவாங்க. இந்த மியூசிக் ட்ரூப்பில் இருந்தப்போ கூட அதை எப்படி ப்ளே பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு டாங்குக்கும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்து பார்த்துட்டு சோகமாக ப்ளே பண்ணிட்டுருக்கேன். அப்படியே 6 வருஷம் கடந்து போகுது. இன்னும் இதே மியூசிக் ட்ரிப்பில் சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுக்கிட்டு அவங்க துணிமணியெல்லாம் துவைச்சி போட்டுக்கிட்டு ஒரு சர்வன்ட் கேலாக தான் டாங் இருக்கா. அவங்க அப்பா அண்ணா வேலை நினைக்கிறப்போ நைட் டைமில் இந்த மியூசிக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாசிப்பா. அப்போ ஒரு சமயத்தில் இந்த அரசரோட காதில் விழுது. நைட் டைமில் மாறு வேஷத்தில் அரசர் நகர்வலம் போகிறதெல்லாம் சாதாரண விஷயம் தானே. அப்போ இவர் இந்த மியூசிக்கு கேட்க நிறைய வாட்டி கேட்டிருக்கேன், அடிக்கடி என் காதில் விழுது. இதை ப்ளே பண்ணுறது யாருன்னு பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கேட்குறாங்க. இது யாருன்னு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரியல. அப்புறம் இந்த 6 வருஷத்தில் இந்த இடத்துல நல்லா அடாப் ஆகிட்டா, அங்கே இருக்கிற எல்லா வேலைகளையும் செய்வான், குளத்தில் அடிக்கடி மீன் இறந்து போகும், ஏன்னே தெரியலன்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கிறப்போ, அதுவா இந்த மண்ணு சரியில்லை, இங்கே தண்ணியை வந்து ஃபில் பண்ணுங்கிறதுக்காக சும்மா சும்மா தண்ணியை மோண்டு மோண்டு ஊற்றக்கூடாது, அது போய் மண்ணில் பட்டு இதை பாருங்க, மீனோட சைட் விங்ஸில் எல்லாமே வந்து லைட் லைட்டாக மண் இருக்குது, ஸோ இதனால தான் ப்ரீத் பண்ண முடியும், மீன் இறந்து போயிருக்கு. நீங்கள் தண்ணி மாற்றணும்னா மீனை எடுத்து தெளிவான தண்ணியில் விட்டு அதுக்கப்புறம் மாற்றுங்க அப்படின்னு
அப்படின்னு சொல்கிறான். ஏ பாப்பா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும், எங்கே படித்த அப்படின்னு கேட்குறதுக்கு, நான் என்னங்க இங்கே சாதாரண வேலை தானே செய்கிறேன், மியூசிக் நோட்ஸ் எடுத்து கொடுக்குறது, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் தொலைச்சி வைக்கிறது, அதனால எனக்கு நிறைய டைம் இருக்குது, அதனால புக்ஸ் எல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ரொம்ப அசால்ட்டாக சொல்கிறான். ஆனால் உண்மையில் இவளுக்கு இந்த டேலண்ட் எப்படி வந்ததுன்னு நம்மளுக்கு தெரியும். இங்கே நம்ம டாங்குக்கு மியூசிக் இன்சார்ஜை தாண்டியும் ஒருத்தங்களா நல்லா தெரியும். அவங்க தான் இங்கே இருக்கிற அவளோட ஃப்ரெண்டு. அவனோட பேர் கி. இந்த ட்ரூப்பில் இருக்கணும்னா வருஷம் வருஷம் எக்ஸாம் நடக்கும். அதில் பாஸ் ஆனவங்களை தான் ஃபர்ஸ்ட் ரோவில் பாடுறதுக்கும் மியூசிக் வாசிக்கிறதுக்கும் அலோவ் பண்ணுவாங்க. அந்த எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஜி ரொம்ப ஃபேவரட். எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுவா, வேலை பண்ணி கொடுப்பா. அவங்க நோட்ஸ் மிஸ் பண்ணிட்டாலோ, என்ன வேணும், ஷூ காணும், என் ட்ரெஸ்ஸில் இருக்கிற பின் காணும் அப்படின்னு சொன்னால் கூட எல்லாருமே நம்ம டாங்கை தான் கேட்பாங்க. இப்போ அந்த எக்ஸாமை ஜியும் பாஸ் பண்ணுறாங்க, எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அப்போ மியூசிக் இன்சார்ஜ் வந்து, இதை பாரு அரசர், நீ பாடுறத சாரி மியூசிக் வாசிக்கிறத கேட்குறாரு, அது யார் என்னன்னு சொல்லி இங்கே அடிக்கடி வந்து கேட்குறாங்க, தயவு செய்து நைட்டானு மியூசிக்கை வாசிக்காது ஏமா, ப்ளீஸ் அமைதியாரு, நீ எப்படி இங்கே வந்த, எதுக்கு இங்கே இருக்கணும், நீ யாருன்னு யாருக்கும் தெரியக்கூடாது அப்படி நீ நினச்சே இல்லை, தேவையில்லாம உன் எக்ஸ்போஸ் பண்ணிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அரசவிலேருந்து சில பேர் வந்து கேட்டாங்க, நான் யாரும் இல்லைன்னு சொல்லி வழி அனுப்பிச்சிட்டேன், நீ தயவுசெய்து அமைதியாருமான்னு கெஞ்சேன். அதே மாதிரி அரசர்கிட்டயும் வந்து சொல்கிறாங்க, யாரும் வாசிக்கலையா, இல்லையே அந்த மியூசிக்கை நான் கேட்டேனே, அவ்வளோ ரம்யமான இசை, யாரும் வாசிக்கலன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் அரசர் அதை விட்டுடுறாரு, சரி யார் என்னன்னு பின்னாடி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு. இவரு ரொம்ப கூலான கிங்கு, பாருங்களேன் அங்கே இருக்கிற மெய்ட் எல்லாம் வணக்கம் சொல்கிறப்ப கூட ஹாய் ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க, டே எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூலாக கேட்டுட்டு போவார். எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப கூலாக தான் ஹேண்டில் பண்ணுவார். இப்படி எல்லாருக்கும் ஹாய் சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வராங்க. ஆக்சுவலாக ஒரு எரிகள் வந்து அரண்மனையோட உட்பகுதியில் இந்த இடத்துல விழுந்திருக்கும். அரசு இதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம், இதை அபசுக்கணும், இதுக்காக தான் பரிகாரம் பண்ணும் அப்படிங்க, என்னது அபசுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லையெல்லாம் தொட்டு பார்க்குறாங்க. இதெல்லாம் இவருக்கு நம்பிக்கையும் இல்லை பயமும் இல்லை. அதுக்கப்புறம் அரசவை கூடியாச்சு. இந்த மாதிரி இந்த எரிகள் விழுந்த நேரம் சரியில்லை, ராயல் கான்குபைன் வரக்கூடாது, டைம் சரியில்லை, நாட்டுக்கும் சரியில்லை, உங்களுக்கும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, அப்படியா சரி, இப்போ இந்த அரசவில் இருக்கிற எல்லாருமே எனக்காகவும் நாட்டுக்காகவும் உயிரியே குடிப்பீங்க தானே, அதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் ஒரு பெட்டியை கொண்டு வைக்கிறாங்க. அதை ஓப்பன் பண்ணால் ரவுண்டாக ரிங்கு மாதிரி இருக்குது. இப்போ விழுந்த எரிக்கல் இருந்து எடுத்து ஒரு பாகத்தில் செய்ய சொன்ன ரிங்கு தான் இது. எரிக்கல் விழுந்ததால் எனக்கு எதாவது ஆகும், அதனால் இந்த நாட்டுக்கு நஷ்டம்னா எனக்கு வர ஆபத்து நீங்கள் வாங்கிக்கோங்களே அப்படிங்கிறப்ப எல்லோரும் பதறி போயிடுவாங்க. இப்போ புரியுதா, யாரோட ஆபத்தையும் யாராலையும் வாங்கிக்க முடியாது, எனக்கு என் தலையெழுத்து அப்படி இருந்தால் அதை அனுபவிக்க தான் வேணும், இதில் எனக்கு நம்பிக்கையும் இல்லை, என்னை சுற்றி எத்தனை நம்பிக்கையானவங்க இருக்காங்கிறது நான் பார்த்துட்டேன் அப்படின்ட்டு கிங்கு செம்ம கூல அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணேன். அதுக்கப்புறமாக தனியாக இருக்கிறப்போ தன்னோட பர்சனல் மெய்டை கூப்பிட்டு இந்த மாதிரி மியூசிக் வாசித்தது யாருன்னு கண்டுபிடிச்சிங்களான்னு கேட்குறாங்க. நாங்கள் போய் கேட்டோம், அரசே யாரும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சமயங்களில் காற்று பலமாக அடிக்கிறப்ப கூட இப்படி நடக்குமா, யாரும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறப்ப அரசர் இது விடுற மாதிரி இல்லை, இல்லையே காத்தடிச்சா ஒரு இசைக்கருவி இப்படி தான் வாசிக்குமா, அது பாசிபிளா அப்படின்னு சொல்லிட்டு சரி போக போக பார்த்துக்கலாம்னு இப்போவும் விட்டுட்றாங்க. இந்த பக்கம் வேற ஏதோ வேலை கொடுத்து டாங் அந்த பக்கம் அனுப்புறதுக்காக மியூசிக் இன்சார்ஜ் ட்ரை பண்ணுறாங்க. டாங்கும் சரின்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சிருப்பா, நான் அடுத்த வாரம் வந்து பேலஸை க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் அனுப்பிச்சுட்றாங்க. ஏன்னா இப்போ டாங் இருக்கிறது மியூசிக் ட்ரூப் எல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு, ஆனால் அரண்மனைக்குள்ளே போகணும்னா ஏதோ ஒரு வழியில் போய் தான் ஆகணும், அதுக்காக தான் அங்கே உள்ளே இருக்கிறவங்கள ஃப்ரெண்டு பிடிச்சிருப்பாங்க. பட் இப்போது வேறு வழியே இல்லை, மியூசிக் இன்சார்ஜ் அந்த வேலையை கொடுத்ததால அரண்மனைக்குள்ளே போக முடியல. இப்போ டாங் வந்திருக்கிற இடம் புதுசாக இசைக்கருவியெல்லாம் செஞ்சு வாங்கணும் அப்படிங்கிறதுக்கான இடத்துக்கு தான் அனுப்பிச்சு வச்சுருக்காங்க. அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இரு, நோட்ஸ் எல்லாம் எழுது அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சு வச்சுருப்பாங்க. அந்த சமயத்தில் தான் ஏன் டாங் இந்த நாட்டிலே தங்கிட்டா அப்படிங்கிறத நினச்சி பார்க்குறான். ஆக்சுவலாக டாங்குக்கு இப்போ இருக்கிற ஒரே நம்பிக்கை, அன்னைக்கு பார்த்த அந்த லேடி ஜாங் தான், அவங்க கிட்ட தான் இந்த பட்டர்ஃப்ளை முத்திர இருந்தது, கீழே விழுக்கிறப்போ இவ எடுத்து கொடுத்துருப்பா, அவங்க தான் அந்த கையில் அந்த சிம்பிளை பண்ணி காமிச்சிருப்பாங்க. இதை தான் இறந்து போன ராயல் ப்ராசிக்யூட்டரும் இறக்குறதுக்கு முன்னாடி நம்ம டாங் கிட்ட பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த சிம்பிளுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத எப்படியா அந்த லேடியை பார்க்குறப்ப கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கமிஷனர் கிட்ட நான் போய் சொன்னோம் அப்படின்னா நம்ம அப்பாவும் அண்ணாவும் குற்றவாளி இல்லை அப்படின்னு நிரூபிக்கலாம் இல்லையா, கண்டிப்பாக அந்த சிம்பிளுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும், அந்த சைன் லாங்குவேஜுக்கு ஏதோ ஒரு மீனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையில் தான் இங்கே போராடிட்டு இருக்கா. ஆனால் 6 வருஷம் கடந்து போச்சு, நான் இன்னும் அவங்கள பார்க்கல, பேலஸ்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் பல வந்தும் அதை என்னால் போக முடியாமல் போயிடுச்சுப்பா, நீங்கள் ரெண்டு பேரும் என்ன மன்னிச்சிடணும், ஆனால் கண்டிப்பாக நீங்கள் குற்றமற்றவர்கள் அப்படி நான் நிரூபிப்பேன் அப்படின்ட்டு ஒரு வைராக்கியத்தோடு தான் இருக்கா. இந்த பக்கம் அங்கிளையும் பேடையும் தான் காட்டுறாங்க. ரெண்டு பேரை பார்க்குறதுக்கு ஜாங் வந்திருக்கு. ஆக்சுவலாக ஜாங்கை தான் கான்குபேன் செலெக்ஷனுக்கு அனுப்பிச்சு ராயல் கான்குபேனா கிங்கும் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ராயல் கான்குபேனா இன்னும் அஃபிஷியலாக பதவி ஏற்றுட்டு இருக்க மாட்டாங்க, எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருக்கும், ஆனால் 6 வருஷமாக அரசவைக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தள்ளி வச்சிருப்பாங்க. அதுக்கான காரணம் ராஜமாதாவும் குயினும் தான். அவங்க என்னமோ தெரியல ஜாங்கை பார்த்து பயப்படுறாங்க. ஆனால் கிங்குக்கு குயினை காட்டிலும் ஜாங்கை ரொம்ப பிடிக்கும், அது பொதுவாக அரசர் வாழ்க்கையில் நடக்கிறது தானே, அதனால தான் பயப்படுறாங்க போல இருக்கு. இப்போ ரீஎன்ட்ரி ஆகிறதுக்கான டைம், ஆனால் இந்த டைம் வேணுமா ஜாங், நீயே யோசிச்சுக்கோ, ஆனால் இப்போ எரிக்கல் விழுந்திருக்கு அதுன்னு சொல்லிட்டு பிரச்சனை போயிட்டு இருக்கு, இப்போ நீ போய் அரசருக்கு ஏதாவதுனா எல்லா பழியும் மேலே தான் வரும், பார்த்து யோசிச்சுக்கோ,
அது மட்டும் இல்லாமல் இளவரசருக்கு கிங்குக்கு ஒரு பையன் இருப்பாங்க, அவங்களுக்கு பர்த்டே வேறு வருது, ராஜா முதல்ல ஏதோ குளறுபடி பண்ணி உனக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தி தான் பார்ப்பாங்க, போகணுமா அப்படிங்கிறதுக்கு இந்த டைம் தான் நான் போயே தீரணும். இப்போ நான் ரீஎன்ட்ரி கொடுக்கலேன்னு வச்சுக்கோங்க, நாம் அவங்கள கண்டு பயந்துட்டோம்னு நினைப்பாங்க. இப்போ நம்ம ரீஎன்ட்ரி கொடுத்தாதான் நம்மளோட அடுத்த கட்ட மூவ் என்னன்னே அவங்க யோசிக்காமல் இருப்பாங்க, அப்படி யோசித்தாலும் அவங்களுக்கு பிடிப்படாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டைம் அரண்மனைக்குள்ளே நான் போயும் ஆகணும் அப்படிங்கிறதுல ஜாங் உறுதியாக இருக்க, இவங்கெல்லாம் சேர்ந்து எதுக்கு பிளான் பண்ணுறாங்கன்னு தெரில. இவங்க எல்லாரும் வந்து வெஸ்ட் சைடை சேர்ந்தவங்க, அவங்க ஆதிக்கு இருக்கணும்னு நினைக்கிறாங்க, பட் அதையும் தாண்டி ஏதாவது டீப்பான மீனிங் இருக்கான்னு தெரியல. இந்த பக்கம் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் செய்கிற இடத்துல டாங் வந்து அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கா. அந்த சமயத்தில் ஒரு ரூம்புக்குள்ளே இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டில் க்ளீன் பண்ணிட்டுருக்க, அப்போ யாரும் ஒருத்தவங்க டாங்கை பார்த்து பயந்துடுறாங்க. சாரி சார், உங்களை பயன்படுத்திடணும் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணிகிட்ருக்க, இதில் என் வேலை, நீ ஒழுங்காக வெளியே போ அப்படிங்கிறாங்க. இப்போ வெளியிருக்கிறவர் அரச வெளியில் இதை எப்படியா டெலிவரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் தேடிட்டுருக்காங்க. அப்போது நம்ம டாங் வந்துட்டு நான் போட்டுமா, நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் அப்படிங்கிறதுக்கு சரி வேறு வழி இல்லை நீயே போ அப்படின்னு அனுப்பிச்சிக்க பயங்கர ஹாப்பி. எப்படியோ பேலஸ்குள்ளே போயிடலாம், அவங்கள பார்க்க முடியுமான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்போ இவன் நல்ல நேரமா கெட்ட நேரமான்னு தெரியல ஜாங் இந்த பக்கம் வராங்க. அவங்க எதுக்கு வந்தாங்கன்னு தெரியல, பட் ஒரு பர்சனோட நேம் சொல்லி அவங்கள பார்க்கணும்னு சொல்லி இந்த பக்கம் அரண்மனைக்குள்ளே வந்துட்டு, ஏ இன்றைக்கி என்ன விசேஷம், இதுக்கு நிறைய கிளீனிங் ஒர்க் இருக்குன்னு சொன்னா அப்படிங்க, நீ வரமாட்டேன்னு சொன்னீங்க எப்படி வந்தேன் அந்த ஃப்ரெண்டு கேட்க, அதான் வந்துட்டேன்ல அரண்மனைக்குள்ளே ஏதோ டெலிவர் பண்ண வேண்டிய ஒர்க் இருந்தது தான் வந்தேன் என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு, ஆக்சுவலாக கான்குபன் ரீஎன்ட்ரா போகிறாங்க அதனால தான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்க. கான்குபன் ரூமையும் க்ளீன் பண்ணுறப்போ ஒரு பொண்ணு க்ளீன் பண்ணிட்டு போயிடுறான், இதுதான் சமயம்னு சொல்லிட்டு அங்கே என்னமோ தேடுறதுக்கு ஒரு கீ செயின் வந்து கிடைக்குது, பட்டர்ஃப்ளை சிம்பிள் போட்டது. பட் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ டாங் பார்த்தது இதை கிடையாது, அப்போ தான் இந்த பக்கம் காட்டுறாங்க. கான்குபென் ஜாங்கு கையில் அந்த கீ செயின் இருக்குது, பட் அது உடஞ்சி போயிருக்கு, அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்திருக்காங்க, சின்ன வயசுலேருந்து அதை வச்சுருக்கேன், எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக மேடம், நான் தான் உங்களுக்கு இதை ஃபஸ்ட்டு செஞ்சு கொடுத்தேன், கண்டிப்பாக இப்போ ஃபிக்ஸ் பண்ணி தரேங்கிறாங்க. நான் ரீஎன்ட்ரி கொடுக்குறப்போ அரண்மனைக்குள்ளே எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுனால நானே பர்சனலாக வந்தேன் இந்த பக்கம் சொல்ல. இந்த பக்கம் ராஜமாதாவை தான் காட்டுறாங்க. ராஜமாதாவுக்கு கான்குபென் ஜாங் கிட்டேருந்து ஒரு கிஃப்ட் வந்திருக்கு, ராஜமாதாவுக்கு ஒரு நம்பிக்கையான அமைச்சர் இருப்பாங்க. இதை பாருங்கள் அந்த கிட்டாரில் எழுதியிருக்கிறத பாருங்க, அவனுக்கு கிஃப்ட் அனுப்பிச்சிருக்கா, அது ரொம்ப சர்க்காசமாக அனுப்பிச்சிருக்கா அப்படின்னு சொல்ல, அதில் சைனீஸ் போயமுன்னு எழுதியிருக்கு. ராஜமாதாவை வாழ்த்தி தான் எழுதி கான்குபென் ஜாங் அனுப்பிச்சிருக்காங்க, ஆனால் அதில் இருக்கிறது எல்லாமே ரொம்ப சர்க்காசமாக குத்தி காட்டுற மாதிரி இருக்கு. அவளுக்கு என்ன ஒரு தைரியம், அவள் வரக்கூடாது, வந்தாலும் அவளை நிம்மதியாக இருக்க விட மாட்டேன், வந்து அன்னைக்கு அவளை துரத்தி விடுற வழியை தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் நிறைய பேப்பர்ஸ் எல்லாம் இருக்குமா, போட்டு ஏறி அப்படின்னு சொல்லிட்டு டாங்குக்கும் ஒர்க்கு கொடுக்குறாங்க. டாங்கும் அதை செஞ்சிட்ருக்கா, பேலஸ்குள்ளே போயும் எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டே பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயத்தில் டாங்கை பார்க்கறதுக்கு ஜி வராங்க. எப்போ தான் நீ திரும்பி வருவேன் ஜி கேட்க, அதெல்லாம் வந்துடுவேன் சார் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறப்போ, ஏய் என்ன டாங்கு, இது 6 வருஷமாக உன்னை பார்த்துட்ருக்கேன், நீ இந்த பட்டர்ஃப்ளை பிக்சரை ரொம்ப பத்திரமாக வச்சுருப்பீங்க, எதுக்கு நெருப்பில் போட்டு எரிச்சேங்கிறதுக்கு நான் நெருப்பில் போட்டேனா, இல்லை சார் எங்கிட்ட தான் இருக்குன்னு டாங் எடுக்கிறப்ப தான் தெரியுது, இவக்கிட்டையும் ஒன்று இருக்கு, இந்த பக்கம் பேப்பர்ல பட்டர்ஃப்ளை டிசைன் இருக்கும், அப்படின்னா என்ன அர்த்தம், மரத்துல அந்த டிசைனை செய்யறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டிரா பண்ணிக்குவாங்க இல்லையா, அப்படின்னா இங்க தான் இந்த பட்டர்ஃப்ளை டிசைனை செஞ்சிருக்காங்க, இப்படி அச்சு அசலாம் அதே மாதிரி இருக்கு, இது யார் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. கேட்க ஒருத்தர் செஞ்சாருமா, அதுவும் அவர் இப்போ கிளம்பிட்டு இருக்காரு, கப்பலில் ஏறி அவர் ஊருக்கு போகிறாரா அப்படிங்கிறதுக்கு அடிச்சு பிடிச்சி அவர் எப்படியாவது பார்த்துணுங்கிறது, கப்பல் எடுக்கிறதுக்குள்ளே வரா, இதுக்கப்புறம் யாரும் போக முடியாதுங்கிறாங்க. கெஞ்சி குத்தாடி சார் நான் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள செக் பண்ணிட்டு இருக்கிறப்போ இந்த பக்கம் அந்த கீ செயினை செஞ்சவர் இந்த மாதிரி லேடி ஜாங் தான் அதை செய்ய சொன்னாங்க, அவங்க கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு டோர் டெலிவரி பண்ணிட்டு வராரு. இதை டெலிவரி பண்ணிட்டு வேற ஒரு படகுல தான் அவர் அவரோட நாட்டுக்கோ ஊருக்கோ போறாரு. அப்போ அவன் கரெக்டான இன்ஃபர்மேஷன் டாங்க்கு கிடைக்காதால கப்பல்லையும் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. அப்போ டாங் ஏதாவது ஊருக்கு எங்கேயாவது போயிருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு டாங்கே கொஞ்சம் வருஷமா தேடினதுக்கப்புறம் கமிஷனர் அங்கே வராரு. ஆனால் டாங் அங்கே உட்காந்துருக்கிறத கமிஷனர் பார்க்கல, கமிஷனர் டாங்கும் பார்க்கல. அதுக்கப்புறம் பேலஸ்குள்ளே ரீஎன்ட்ரி கொடுத்துட்டாங்க கான்குபென் ஜாங். வந்ததுமே கண்டிப்பாக ராஜமாதாவையும் குயினையும் பார்த்து அட்டன்ஸ் போடணும் இல்லையா, அதுக்காக வர குயினுக்கும் ராஜமாதாவுக்கும் என்னன்னே தெரியல. இந்த கான்குபென் ஜாங்கை பார்த்தோன்னா சுத்தமாக பிடிக்கல, வார்த்தைக்கு மட்டும் வாமான்னு வெல்கம் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்போ கான்குபென் பக்கத்தில் இருக்கிறவங்க, மேடம் நீங்கள் இன்னைக்கு வந்திருக்க கூடாது, ஆக்சுவலாக பிரின்ஸுக்கு இன்னைக்கு பர்த்டே, ஒரு வார்த்தை கூட வானு கூப்பிடாமல் போகிறாங்க, இல்லை வேணும் வேணும் இன்சல்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு, இதெல்லாம் இன்சல்ட்டாக இருந்தாலும் கான்குபென் ஜாங் அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. அப்போ அரசவையிலிருந்து அரசன் அனுப்பிச்சாங்கன்னு சில பேர் வராங்க, அதை பார்த்ததும் மியூசிக் இன்சார்ஜ் தெரிஞ்சுட்டு இதை பாரு டாங் வெளியே வந்துடாத, இவங்க தான் அடிக்கடி வந்து நைட் யார் வாசிக்கிறதுன்னு கேட்டாங்க, அமைதியாருன்னு சொல்லிட்டு வந்து கேட்குறப்ப தான் தெரியுது இப்போ இவங்க வந்திருக்கிறது நைட்டு வாசிக்கிறது யாருன்னு கேட்டுட்டு இல்லை, அதுக்கு பதிலாக ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறதுக்கு நான் அரசருக்கு தெரிஞ்சு போச்சு, எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க, கான்குபென் ஜாங்கும் அகெயின் பேலஸ்குள்ளே வந்து அவளுங்க வரவிடலை அப்படின்னு தெரிஞ்சதால பர்சனலாக சில ட்ரூப் அனுப்பிச்சு ஒரு நல்ல மியூசிக்கை பர்சனலாக நானே அனுப்பிச்சேன் அப்படின்னு சொல்லுங்கள், வாசிக்க சொல்லுங்கள், இது என்னோடய கிஃப்ட்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் சொல்லியிருப்பார். அதுக்காக தான் வந்திருக்காங்க. கான்குபென் ஜாங்கோட இடத்துக்கு வர்றப்போ நம்மளோட டாங்கையும் கூப்பிட்டு தான் வராங்க. அங்கே வந்ததும் கான்குபென் ஜாங்க்கு நான் பயங்கர ஹாப்பி, அரசரே பர்சனலாக அனுப்பிச்சிருக்காங்களா, இதை விட வேறு என்ன வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியே நம்ம டாங் பார்க்குறான்,
இவங்க தான் சின்ன வயசில் நான் பார்த்தது இந்த அக்காவை தான். இன்னும் கூட கரெக்டாக முகத்தை பார்த்துக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் கான்குபைன் முன்னாடி உட்காந்து மியூசிக் ப்ளே பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறாங்க. அந்த பக்கம் அரசவெளியும் மியூசிக் ப்ளே ஆகிறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிறாங்க. ஆனால் என்ன, நோட் சிங்க் ஆகவே மாட்டேங்குது. இங்கே வாசிக்கிறது மியூசிக் தான், ஆனால் ரொம்ப தப்பான மியூசிக், வாசிக்கக்கூடாத மியூசிக். ரெண்டு மூணு டைம் நோட்ஸ் மாற்றுறதுக்கு அப்புறமாகவும் அதே மியூசிக் தான் வருது, என்னன்னு தெரியல. அரசவில் அப்படியே கொந்தளிச்சிடுறாங்க, நிறுத்துங்க, என்ன வாசிக்கிறீங்க? நீங்கள் வாசிக்கிறது அழிவோட இசை, இந்த அரசவில் வாசிக்கவே கூடாது. இதை வாசிக்கிறாங்கன்னா அழிவு ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம். அரசரோட வீழ்ச்சியையும் நாட்டோட அழிவையும் குறிக்குது அப்படின்னு சொல்ல அப்படியே அதிர்ந்து போறாங்க. இந்த பக்கம் கான்குபென் ஜாங்கு எழுந்து போயிடுறாங்க, எதுவும் திட்டுறதெல்லாம் இல்லை. அப்படியே அரசவே ஒரு மாறி ஆயிடுது. அப்ப ராஜமாதா வந்து நிக்க, இதுக்கு காரணம் கான்குபென் ஜாங்கு தான் சொல்ல அரசர் இருந்துட்டு, இல்லம்மா இதுக்கு அவளுக்கு என்னம்மா சம்மந்தங்கிறதுக்கு எப்பதால் அவளுக்கே வக்காலத்து வாங்கிட்டு, நான் சொல்றது கேட்கவே மாட்டேல, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் கேட்பியா, அப்ப கேட்டு என்னடா பிரயோஜனம் அப்படின்னு திட்டி விட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் மியூசிக் ட்ரூப்ல இருந்தவங்க, இவன் நம்ம டாங்க கூட கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க யார் எத்தனை வருஷம் வேலை செய்யறீங்க, உங்க மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் காட்டுங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்காங்களா. அதுக்கப்புறம் நம்ம டாங்குக்கு கண்டிப்பாக கான்குபென் ஜாங்கு தான் நம்ம சின்ன வயசில் பார்த்தது, அவங்க கிட்ட தான் அந்த பட்டர்ஃப்ளை கீ செயின் இருக்கும், அந்த கீ செயின் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி யாருக்கும் தெரியாமல் கான்குபெனை பார்க்குறதுக்காக வர அந்த சமயத்தில் கான்குபென் ஜாங்கை பார்க்குறதுக்கு அரசரும் வந்திருக்காங்க. செம்ம ஹாப்பியாக இருக்காங்க கான்குபென். என்னமோ தெரியல, அரசருக்கு கான்குபென் ஜாங்கை ரொம்ப பிடிக்கும். இப்போ நடந்த சம்பவத்துக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க, அது யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன், நீ எதையும் நினச்சி ஃபீல் பண்ணாத அப்படிங்க, நான் ஏன் அரசே ஃபீல் பண்ண போகிறேன் என் கூட நீங்கள் இருக்கிறப்போ அப்படின்னு கிடைக்கிற கேப்பில் எல்லாம் சும்மா ஸ்வீட்டாக அப்படியே பார்த்ததும் இல்லை இல்லை, இந்த வாய்ஸை கேட்டதும் மெல்ட் ஆகிற மாதிரி கான்குபென் பேச, இந்த பக்கம் கான்குபென் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருப்பாளா நம்ம டாங். அந்த சமயத்தில் யாரை வந்து வாயை புத்தி தூக்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மயக்க நிலமையிலிருந்து நம்ம டாங் கண்ணு முழிக்கிறப்ப எங்கேயும் கட்டி போட்டு வச்சுருக்காங்க, வெளியே பேசுறதெல்லாம் காதில் விழுகுது. யாருன்னு தெரியல, கான்குபென் ஜாங்கோட ரூம்பையே எவ்வளோ ஒருத்தி எட்டிட்டு பார்த்துட்டு இருந்தா. அவன் ட்ரெஸ் எல்லாம் வச்சு பார்க்குறப்ப ஒரு சர்வன்ட்டுன்னு தெரியுது, ஆனால் எதுக்காக நடக்க போறதுன்னு தெரியல. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறத நான் அடுத்த வீடியோல வந்து சொல்றேன்.